Hi students, welcome to VPMaths. We will talk about 11th standard, chapter 10, differential calculus, exercise 10.4, 4th sum. Find the derivative of the following. X power y equal to y power x. Now, x oda power la pathinga y irukku, y oda power la x irukku. Indha mari powers la function o illa variable o irundhadhana namba appadiye differentiation panna mudiyadhu. Adukku badhila namba log eduthadha namba panna mudiyum. So taking log on both sides. இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log of x power y equal to log of y power x. பவர் ரூல் ஃபாலோ பண்ணோம்னா இங்கே பவரில் இருக்க y வந்து முன்னாடி வந்துடும். ஸோ y log x equal to இங்கே இருக்க பவரில் இருக்க x முன்னாடி வந்துடும். ஸோ x log y. இப்போ இதை வந்து நம்ம யூவி மெத்தட் ஃபாலோ பண்ணி டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். இது யூன்னு வச்சுக்கலாம், இது வி, இது யூ, இது வி. இப்போ யூவி மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூ டேஷ் பண்ணலாம். யூங்கிற இடத்துல ஒய் இருக்குது, ஸோ இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு வி அப்படியே வச்சுக்கணும், ஸோ லாக் எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வி டேஷ் பண்ணணும். வி டேஷ்ங்கிறது வியை பண்ணணும். விங்கிறது லாக் எக்ஸ், ஸோ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒன் பை எக்ஸ் கிடைக்கும். அடுத்தது u அப்படியே வச்சுக்கணும், ஸோ இங்கே y இருக்குது, y அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல்ட்டு யூ டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன். நெக்ஸ்ட்டு v எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். விங்கிறது log y ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வியை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். log y டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன் பை ஒய். எகைன் செயின் ரூல் யூஸ் பண்ணணும். ஒய்யை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ dy பை dx நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்டு யூங்கிறது x, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது dy by dx into log x plus இங்கே y by x இருக்கு, equal to 1 into log y, log y நம்ம அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் dy by dx into x by y நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ dy by dx வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துகிட்டு வந்துடலாம். dy by dx இன்ட்டு லாக் எக்ஸ் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இங்கே இருக்க டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஒய்யை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம மைனஸில் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே லாக் ஒய் இருக்குது, ஸோ லாக் ஒய் நம்ம அப்படி வச்சுக்கலாம். இங்கே இருக்க ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ மைனஸ் ஒய் பை எக்ஸை சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் dy பை dx நம்ம காமனாக எடுக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது log x மைனஸ் எக்ஸ் பை ஒய். இங்கே ஆல்ரெடி log y மைனஸ் ஒய் பை எக்ஸ் இருக்குது. இப்போது dy பை dx அப்படி எழுதிட்டு இங்கே y எல்சியம் எடுக்கலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது y log x மைனஸ் x டிவைட் பை ஹோல் டிவைட் பை y கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே எக்ஸை வந்துட்டு காமன் எல்சியம் எடுத்தோம்னா எக்ஸ் லாக் ஒய் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் லாக் ஒய் மைனஸ் ஒய் ஹோல் டிவைட் பை எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டு ரெசிப்ரோக்கெலாம் இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ y டிவைட் பை ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டேர்ம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா y கொண்டுட்டு வந்து முன்னாடி எழுதிக்கலாம். y டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் லாக் ஒய் மைனஸ் ஒய் டிவைட் பை y log x minus x. இங்கே dy by dx இருக்கு. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம்.